हेलो फ्रेंड्स, वेलकम टू नीट सक्सेस इन तमिल। सो इनकी वीडियो एपड़ी नीट 2021 को पढ़ी अंड स्टडी प्लान फॉर नीट 2021 पत्ती पाकपोरों। वांगा वीडियो को सो गोल सेटिंग फर्स्ट पॉइंट। सो इत मंत ना इतना चैप्टर्स मुड़पे अदक ना इत वीक चैप्टर्स मुड़पे अंड अंद वीकली गोल्स अचीव पड़क ना इत டேல இந்த இந்த டாஸ்க்ஸ் பண்ணணும், இந்த டாபிக் பண்ணணும், இந்த சாப்டரில் இந்த டாபிக் படிக்கணும், இந்த புக்லேருந்து நான் இந்த எம்சிக்யூஸ் வந்து இந்த சப்ஜெக்டில் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் இருக்கணும். இதெல்லாமே நீங்கள் வந்து பிளான் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து உங்கள் போர்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் ஆகுது தான் எங்கள் கண் கூட பார்க்க முடியும். ஸோ அதனால் மந்த்லி கோல்ஸும் செட் பண்ணிக்கோங்க, வீக்லி கோல்ஸும் செட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி டெய்லி படுக்க போகிறதுக்கு முன்னாடி டூ டூ லிஸ்ட்டு நாளைக்கு என்னென்ன பண்ண வேணுங்க ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டைரெக்ஷன் இருக்கும். நான் இந்த டைரெக்ஷனில் படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸும் இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகாமல் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பிளான் பண்ணி படிங்க. பிகாஸ் ஒரு கோட்டே இருக்குது, If you fail to plan, then you are planning to fail. So, kandipa plan panni padinga. And regular sleep and wake time vachikitinga, ungaloda productivity and efficiency increase agum. So, adoda second point ku polam. So, second point vandha enna pathinga, time is less. ஸோ எல்லாருக்குமே தெரியும் நீ 2021 அடுத்து மேலே வரப்போகுது. ஸோ இப்போது அதில் அதுக்கு 6 மந்த்ஸ் இருக்க டைம், நவம்பர் டிசம்பர் ஜான்வரி ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல். ஸோ 6 மந்த்ஸ் அப்படிங்கிறது பெரிய டைம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான். இப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ளே டைம் போகிறது தெரியாமல் போயிடுங்க. இப்போலேருந்தே எவ்வளோ இப்போ ஸோ எஃபோர்ட் போட்டு படிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிங்க. ஸோ 6 மந்த் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 180 டேஸ் இருக்குது அண்ட் 100 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரேட்டில் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 2 சாப்டர்ஸ் பர் டே அப்படிங்கிறது. ஸோ நான் டெய்லி ஒரு 2 சாப்டராவது நான் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுவேன், ஸ்கிம் பண்ணுவேன் அப்படிங்கிற டாபிக் வச்சுக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் 100% ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2-3 டேஸ் ஆகலாம், இல்லை 1 வீக் ஆகலாம், உங்களோட ஸ்ட்ராங் அண்ட் வீக் பாயிண்ட்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி பொறுத்து. நீங்கள் எந்தளவுக்கு அந்த சாப்டர் ஏற்கனவே ஸ்கூலில் நடத்துனதை வச்சு படிச்சிருக்கீங்க அண்ட் ஆல் பொறுத்து. பட் ஜஸ்ட் ஸ்கிம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்து ஒரு 1/2 hour எடுத்து அந்த சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. அண்டு காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு தெரியும். ஸோ அதனால் எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்காதீங்க. நான் சிலபஸை இப்போக்குள்ளே முடிக்கணும், உங்களோட நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிவிட்டு நான் சிலபஸை ஓகே மேபி டிசம்பர்க்குள்ளே முடிப்பேன், இல்லைன்னா ஃபெப்ரவரிக்குள்ளே முடிப்பேன் அப்படிங்கிற சம் டெட்லைன் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் டெட்லைன் வந்து இப்போ நான் வந்து ஒரு கோல் இருக்குது, இப்போ நான் வந்து சிலபஸை வந்து ஜான்வரியில் எக்ஸாம் இருக்குதுன்னா நான் நவம்பருக்குள்ளே சிலபஸை முடிப்பேன்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா தான் நான் டிசம்பருக்குள்ளேயாவது முடிப்பேன். ஸோ அதுதான் ஹியூமன் டெண்டன்சி. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து மினிமம் ஒரு ஃபெப்ரவரி ஆஃப் ஜான்வரிக்குள்ளே நான் சிலபஸ் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க. பிகாஸ் மார்ச் அண்ட் ஏப்ரல் இஸ் வெரி வெரி க்ரூஷியல் ஃபார் ரிவிஷன். 100% ரிவிஷன் நம்ம பண்ணால் தான் நீங்கள் படித்தது எல்லாத்தையுமே மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி மறுபடியும் ரீப்ராசஸ் பண்ணி நல்லமாக பதிய வைக்கணும்னா ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் மார்ச் அண்ட் ஏப்ரலில் மேக்ஸிமம் ரிவிஷன் அண்ட் மாக் டெஸ்ட் எழுதி எழுதி பார்க்குறது தான் உங்களோட சக்ஸஸ் இருக்குது. ஸோ அண்ட் அதே மாதிரி இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ் எது, ஹை வெயிட்டேஜாக எந்த சாப்டர்ஸ் இருக்குங்கிறத பார்த்து அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி இப்போலேருந்தே அதை படிச்சுக்கிட்டு இருங்க. அதை வந்து கடைசி நேரத்துக்குலாம் ஒதுக்கி வச்சிடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேபி கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக்லேருந்து எப்படியும் டி பிளாக் அண்ட் பி பிளாக்லேருந்துலாம் ஷோராக க்வெஷ்சன்ஸ் வரும். ஸோ அதெல்லாமே ரொம்ப அப்படியே என்சிஆர்டிலேருந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய வாட்டி படித்து வச்சுக்கோங்க. பிகாஸ் என்சிஆர் இன்ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான் படித்தாலும் மறக்கிற ஒரு டாபிக். ஸோ அதெல்லாம் நீங்கள் அடிக்கடி படித்து வச்சுக்கோங்க. பயோவில் ஒரு சாப்டர் எக்ஸாம்பிள் சொன்னால் மேபி செல் தி யூனிட் ஆஃப் லைஃப் சொல்லலாம், இல்லைனா ஹியூமன் ஃபிசியாலஜி, இதை இந்த அந்த பார்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை இந்த க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக வரும், 4-5 க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் விட்டுறாதீங்க. ஃபிசிக்ஸில் சொல்லணும்னா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் அண்ட் கைனமேட்டிக்ஸ்லாம் வந்து ஈஸி ஸ்கோரிங் ப்ளஸ் ஒரு க்வெஸ்சனாக வர்ற டாபிக். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸையும் விடாமல் நீங்கள் வந்து எஃபோர்ட் போட்டு படிங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி, என்சிஆர்டியோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ என்சிஆர்டி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீ 2020லையுமே பார்த்தீங்கன்னா என்டிஏ போட்ட இந்த நீட் க்வெஷ்சன் பேப்பர்லேயே மேக்ஸிமம் க்வெஷ்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டி பேஸ்டாக தான் இருந்தது, 90-95% மேலே. அதனால் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 720-600+ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பயாலஜிக்கு தான் பார்த்திங்கன்னா என்சிஆர்டி இஸ் ரியலி கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து அதை மல்டிபிள் டைம்ஸ் படிங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட போகிறோம் நியூமோனிக்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஈஸியாக எல்லாமே படிக்கிறதுக்கு. கெமிஸ்ட்ரிக்கும் வந்து என்சிஆர்டி ரீடிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆர்கானிக்கில் வந்து
இந்த நேம்டு ரியாக்ஷன்ஸ்க்கு எல்லாமே என்சிஆர்டியில் வந்து கொடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இன்ஆர்கானிக்குமே நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படியே ஸ்கேட்டர்டாக டி பிளாக் பி பிளாக்லாம் இருக்கும், அதெல்லாமே அப்படியே கேட்பாங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து இன்டெக்ஸ்ட் குவஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் டெக்ஸ்ட் பேக் குவஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அந்த குவஷன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்றாதீங்க. அண்டு ஈக்குலிபிரம் சாப்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த டெக்ஸ்ட் பேக் குவஷன்ஸ் வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டியாவது அதெல்லாம் ப்ராக்டிஸ், ஸோ அதனால் ஈக்குலிபிரம் மாதிரி சாப்டர்ஸ்க்காக ஒரு வாட்டியாவது டெக்ஸ்ட் பேக் குவஷன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு சோர்ஸை வந்து மல்டிபிள் டைம்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து ஞாபகத்தில் ரீட்டைன் ஆகும். ராத்து தான் நீங்கள் மல்டிபிள் சோர்ஸை ஒரு வாட்டி படிக்கிறது. அதனால் என்சிஆர்டி பயாலஜி பயாலஜிக்கெலாம் ஸ்பெஷலாக ஒரு அந்த ஒரு புக்கை ஒரு சாப்டருன்னு மேக்ஸிமம் டைம்ஸ் எத்தனை வாட்டி படிக்க முடியுமோ அந்த வாட்டி படித்து உங்களோட ரீடென்ஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டார்கெட்ஸ். ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஓரளவுக்கு ஈக்குவலாக கான்சன்ட்ரேஷன் போடுங்க. நான் பயோ மட்டும் படித்தா போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் ஸ்கோர் இல்லை 500+ ஸ்கோர் அந்த மாதிரியான ஸ்கோர்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக வந்து மூணு சப்ஜெக்ட்லேயும் ஓரளவுக்கு டீசன் அந்த டோட்டல் ஸ்கோர் வரும். ஸோ அதனால் எல்லா சப்ஜெக்ட்டும் ஓகே, நான் வந்து இந்த ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்களா, பயோவில் வந்து நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், ஃபிசிக்ஸ்லாம் நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், கெமிஸ்ட்ரியில் நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் போட்டுருங்க. மேபி பயாலஜியில் ஒரு 300+ இருக்கணும், ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 100+ ஆகுது இருக்கணும், கெமிஸ்ட்ரியில் வந்து மேபி ஒரு 120+. ஸோ உங்கள் டோட்டல் ஸ்கோர் நீங்கள் எவ்வளோ வந்து எந்த லெவலில் இருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு 50 மார்க்ஸ் டோட்டல் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி உங்களோட டார்கெட்ஸ் 100 மார்க்ஸ் டோட்டல் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி உங்களோட சப்ஜெக்ட் டார்கெட்ஸை செட் பண்ணிக்கிட்டு அதை அச்சீவ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அண்ட் வீக் பாயிண்ட்ஸ்லேயுமே நீங்கள் எஃபர்ட் போடணும் ரிவைஸ் பண்ணும் போது. ஸோ இப்போ வந்து நான் ஃபிசிக்ஸில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ்க்கு கொஞ்சம் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பட் அட் த சேம் டைம் நீங்கள் பயோவில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா அந்த ஸ்ட்ராங்கை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண, அந்த ஸ்ட்ரென்த் நீங்கள் வந்து பயோக்கு நான் ரொம்ப கம்மியாக தான் டைம் போடுவாங்க எனக்கு படிக்க பயோ தெரியுது அப்படின்ட்டு உங்கள் வீக் பாயிண்ட்டை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ராங் பாயிண்ட்டை வந்து இந்த மாதிரியான குரூஷியல் டைத்தில் வந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதில் இருக்கிற உங்களோட கான்செப்ட்ஸ் வந்து நேச்சுரலாக உங்கள் மெமரிலேருந்து ஃபேட் ஆகிட்டு அப்போ அதுவுமே கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் எல்லா பாயிண்ட்ஸுமே ஸ்ட்ராங் பண்ணி மேனேஜ் பண்ணணும் டைம், அதுதான் இங்கே வந்து கீ ஃபேக்டர். சொன்ன மாதிரி இந்த டார்கெட்ஸ்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். மாக் டெஸ்ட் எழுதி வீக்லி அட்லீஸ்ட் 2-3 ஒரு மாக் டெஸ்ட் எழுதுங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸிங் எம்சிக்யூஸ் ரெகுலர்லி. ஸோ எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அதுவும் ப்ரீவியஸ் இயர்ஸ் குவஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதை பேஸ் பண்ணி ஆசை அதுலேருந்து ஒரு சின்ன ஃபேக்ட் மாற்றி சிம்பிளான ஒரு கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறதுனால 5 இயர்ஸ் கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப தரவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 10 இயர்ஸ் கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டஃப் கொஷின்ஸ் அண்ட் சேலஞ்சிங் கொஷின்ஸ் வருது, எனக்கு ஒரு வாட்டி கொஷின் பார்த்து போட தெரியலை, நான் வந்து சொல்யூஷன் பார்த்து தான் இந்த கொஷின் என்னால் போட முடிஞ்சதுன்னா அதை ஸ்டார் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அடிக்கடி அதை போட்டு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து அந்த மாதிரி ரிவைஸ் கொஷின்ஸ் நீங்கள் டைம் டு டைம் ரிவைஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் டைம் டு டைம் ரிவைஸ் பண்ணுறதுனால உங்கள் கான்செப்ட்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், உங்களுக்கு அதை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th syllabus. 11th வருது. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா 12th syllabus உங்களுக்கு ஸ்கூலில் நடத்திட்டு இருக்காங்க, ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு, சைட் பை சைட் 11th chapters ரிவைஸ் பண்ணுங்கள், ஸ்கிம் பண்ணுங்கள். அடுத்து கடைசியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும், ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். பிகாஸ் நீங்கள் வந்து இப்போலேருந்து இப்போ 11th syllabus வந்து ஒரு ரிவிஷன் கொடுக்க ஆரம்பித்தால் தான் அப்புறம் எக்ஸாம் டுவர்ஸில் வரும்போது இன்னொரு ரிவிஷன் இல்லை 2-3 ரிவிஷன் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுக்க முடியும், இல்லைனா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் இப்போவே 11th syllabus ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டெய்லி வந்து ஒரு 11th portion ஒரு 11th topic நான் படிப்பேன், ஒரு சாப்டர் நான் ரிவைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஆல்டர்னேட் டேவாக வந்து 11th நான் இந்த டாபிக் வந்து நான் படிப்பேன் இல்லை டெய்லி படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நோட்ஸும் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஃப்ளாஷ் கார்ட் நோட்புக்குன்னு ஒரு நோட்புக் க்ரியேட் பண்ணிட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் அதில் எழுதி வச்சுக்கோங்க. நல்லா பெருசாக அட்ராக்டிவாக டக்கு டக்குன்னு லைக் தூக்கத்துலேயே எழுந்திரிச்சு கூட நான் அதை படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அதை வச்சு. அதே மாதிரி வந்து ஃபிசிக்ஸ் ஃபார்முலாஸ்லாம் வந்து டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒரு ஃபார்முலா ஷீட், ஒரு லிஸ்ட் ஷீட் முக்கியமான ஃபார்முலாஸ்க்கும் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பேட்டர்ன், ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணணும் நம்ம. ஸோ வந்து டெஸ்ட் வந்து ரெகுலராக வந்து இந்த மாதிரி ஒரு 2 days once நான் டெஸ்ட் எழுதுவேன், 3 days once டெஸ்ட் எழுதுவேன், உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ரெகுலர் இன்டர்வியூவில் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மேக் ஷுர் நீங்கள் வந்து நீட் டைமில் வந்து அது எழுதி உங்களை வந்து பழக்கப்படுத்திக்கிறீங்க, 2-5 அந்த மாதிரி ஒரு டைமில் எழுதி பழக்கப்படுத்திக்கோங்க.
அண்ட் ஸோ அந்த டெஸ்ட் எழுதுறது முக்கியம் இல்லை, அந்த டெஸ்ட்டை வந்து கரெக்டாக 3 ஹவர்ஸ்க்குள்ளே எழுதணும். நான் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த உங்களோட அந்த டெஸ்ட் டைமிங்கை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு ரியல் எக்ஸாம் மாதிரி நினச்சிக்கிட்டு அது எழுதுங்க. ஓகே, நான் 1 ஹவர்க்குள்ளே பயாலஜி முடிச்சாகணும், இல்லை 45 மினிட்ஸ்க்குள்ளே நான் இதை முடிக்கணும், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது மினிமமாக இருக்குது மேக்ஸிமமாக இருக்குது, அந்த மாதிரி விஷயம்லாம் இப்போவே இல்லைந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதனால் நிறைய நீட் மார்க் டெஸ்ட் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதை வந்து எக்ஸாம் அட்மாஸ்ஃபியர்லேயே ஹானஸ்ட்டாக கொடுங்க. அண்ட் வந்து அனாலிசிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ வந்து கொஷின்ஸ் விட்டுருக்கீங்க தெரியாமல், எவ்வளோ கொஷின்ஸ் வந்து டைம் பற்றாமல் விட்டீங்க, இல்லை எவ்வளோ கொஷின்ஸ் வந்து சில்லி மிஸ்டேக் பண்ணீங்க, எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கொஷினை சரியாக படிக்கலை. எஸ்பெஷலி ஏன்னா பயாலஜியில் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூன்னு கேட்கும் போது நீங்கள் ஃபால்ஸ்னு அடிச்சிருப்பீங்க, இல்லை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ்னு கேட்டிருப்பாங்க, கரெக்ட் இன்கரெக்ட் நாட் இன்கரெக்ட் நாட் கரெக்ட் இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு பயங்கரமாக ப்ளே பண்ணுற கொஷின்ஸ் எல்லாம் நல்லா கவனித்து பாருங்கள். அண்ட் லெக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் பார்க்குறீங்கன்னா சைட் பை சைட்ஸ் நோட்ஸ் எடுங்க, பிகாஸ் அந்த விஷயம்லாம் ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்களுக்கு மறந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஈஸியாக நோட்ஸ் அண்ட் சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து என்சிஆர்டி புக் அந்த சிபிஎஸ்சி என்சிஆர்டி புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் இருக்குது. ஸோ அந்த எஸ்பெஷலி நீட் சாரி கிளாஸ் 11 என்சிஆர்டி பயாலஜியில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதில் என்சிஆர்டியோட ஃபர்ஸ்ட் அந்த சாப்டரோட ஈச் ஃபர்ஸ்ட் பேர்லேயுமே ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருப்பாங்க, அதை ஸ்கேன் பண்ணாலும் சர்டன் எம்சிக்யூஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் அதையுமே சால்வ் பண்ணுங்கள், பிகாஸ் அந்த மாதிரி கொஷின்ஸ் அது சம்டைம்ஸ் டைரெக்டாக ஒரு இன்டெரெக்டாக எடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம 7 பாயிண்ட். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் 8 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே இஃப் யூ ஃபெயிலிங் டு பிளான் யூ ஆர் பிளானிங் டு ஃபெயில். ஸோ பிளான் பண்ணி படிங்க. அண்ட் டைம் இஸ் வெரி 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 ப்ரெஷியஸ், நீங்கள் டைமை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. அது குட் நியூஸ் என்னென்னா நீங்கள் தான் பைலட், ஆனால் பேட் நியூஸ் வந்து டைம் ஃப்ளை ஆக போகுது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறத வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. இன்றைக்கி நான் படிப்பேன்ட்டு உட்காந்து படிங்க, ஒரு நாள் நான் படிச்சுக்கிறேன் ஒரு நாள் நான் படிச்சுக்கிறேன், ஒன் டே ஆல் ஸ்டடி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இதுதான் 4-1 நான் இன்றைக்கி படிக்கிறேன், திஸ் இஸ் டே 1 அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூடில் இருங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் இந்த மாதிரி ஆட்டிடியூடில் டிட்டர்மினேஷனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீட் எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக சக்ஸஸாக அச்சீவ் பண்ணலாம். இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க, சின்சியராக ரொம்ப டிட்டர்மைண்டாக கண்டிப்பாக நீங்கள் வந்து நீட் 2020 சூப்பராக கிராக் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. தேங்க்ஸ் அலாட்.